வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குகன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்துட்டு இருந்தேன் ஐம்பத்தி ஒரு நாட்கள் பத்தினோம் பத்தொம்போது மணி நேரம் ஆனால் பார்த்துட்டு இப்போது என்னடா இவ்வளோ நாள் சேனலில் வீடியோ போடாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டேயில் ஒரு உதயம் முதிச்சு ஓடி வந்துட்னேன் சரின்னு சொல்லிட்டு என்னடா கண்டென்ட் போடுறதுன்னு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் சரியா கண்டென்ட் போட முடியல போட முடியல என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல அப்போ தான் தோணுச்சு நம்மளுக்கு ஃப்ரீயாக வர்றது நம்ம கருத்து முத்தோட ஷோ தான் பழங்காலத்து பழங்காலத்துலலாம் போட்டதே கொஞ்சம் வீடியோ தான் அந்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா கருத்து முத்து ஷோ இருப்பேன் ஸோ வந்து நம்மளுக்கு அதுதான் வர மாதிரி வரும் ஈஸியாக பேசலாம் இப்போ கூட நான் என்ன பேச போகிறேனே தெரியாம உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பற்றி பேச போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் வெகு நாட்களுக்கு முன்னிருக்கும் இருக்கும் அப்போது ஒரு நாள் வந்து நான் பஸ்லாம் போயிட்டுருந்தேன் பஸ்ஸில் இருக்கும்போது யாருனே தெரில யாரோ வந்துட்டு எங்கள் பரவாயில்ல இவன் கிரிஞ்சு தரமா வீடியோ போட்டிருக்கான் அவன் ஸ்டேட்டஸில் எப்படி போகிறான் அப்படி ஸ்டேட்டஸ் பற்றி ஏதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் என் மண்டையில் ஒன்று தோணுச்சு சரி நம்ம உலகத்தில் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒன்று வந்து எது என்ன நடந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுறது சோகமாக இருந்தால் சோக ஸ்டேட்டஸ் ஹாப்பி அந்த ஹாப்பி ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் இன்னொரு சிலர் வந்து பர்த்டே ஸ்டேட்டஸ் அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் இன்னொரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எதாவதுனா எப்படி சொல்கிறது என்ன நடந்தாலும் இங்கே பாருங்கள் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நான் வந்து இவங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும் அவங்களுக்கு அப்படி பண்ணணும் ஒரு கருத்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு கருத்துக்கத்தான் போடுவாங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரியும்ல அப்புறம் வந்து நான் காலையில் எழுந்துச்சிட்டேன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ எல்லோரும் குட் மார்னிங் அப்படின்ட்டு குட் நைட் எல்லோரும் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது நம்ம வந்து சில பேர் வந்து ஸ்டேஷன்னா என்ன மாதிரிலாம் இருந்தாலும் நான் ஸ்டேட்டஸே மாட்டேன் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன் அப்போ வந்து சிலர் வந்து யோசிப்பாங்க நம்மளை மாதிரி ஆட்கள் அதாவது ஸ்டேட்டஸ் போட வந்தவங்க வந்து யோசிப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவங்க இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க கிரிஞ்சாக இருக்குல்ல ஐயோ சாமி இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்களும் நம் உலகத்திற்கு தேவை அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வராது இல்லை அது ஏதோ ஒரு டைவர்சிட்டி வருமே ஃபுட் செயின் ஆ ஃபுட் செயின் இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொசு தேவையப்படாது பட் கொசு உலகத்தில் இல்லைன்னா கரப்பாம்பூச்சி நம்மளுக்கு தேவைப்படாது பட் கரப்பாம்பூச்சி இல்லைனா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது புளி வந்து நம்மளை அடித்து கொள்ளுவோம் பட் உலகத்தில் புளியே இல்லைனா ஃபுட் செயின் பாதிக்கப்படும் இல்லை அதே மாதிரி தான் இது ஒரு சோசியல் மீடியா செயின் இந்த சோசியல் மீடியா செயினில் வந்து அவங்க இருக்கனால நம்ம பார்த்து சிரிக்கிறோம் அவங்க இருக்கனால நம்ம கோவப்படுறோம் அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கணும் அது எப்படி சொல்கிறது அவங்க இல்லைன்னா அந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி சரி சோசியல் மீடியானா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஆனால் ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்கிறதுக்கு சோஷியல் சோசியல் மீடியா அந்த மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு அப்புறம் நிறைய இந்த மாதிரி தோணும் நான் இப்போ கிறுக்குத்தரமாக உளட்றேன் பட் பரவாயில்ல எதுவுமே வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு வீடியோ ஆச்சு அப்புறம் வந்து வேறு என்ன இப்போது ஐம்பத்தோரு நாளில் காலேஜ் போய்ட்டு காலேஜில் வீடியோ எடுக்காமல் வீட்டில் வந்து வீடியோ எடுக்காமல் என்ன பண்ணுறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்காக நான் என்ன செய்கிறேன் எதுவும் செய்யவில்லை ஸோ என்னடாச்சு எனக்கு இன்றைக்கி சரி பார்த்துட்டு எல்லோரும் கீழே ஒரு லைக்கு போட்டு நாளைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு நான் போடுறேன் அது வரைக்கும் பாய் பாய் தென்னன்னு கேட்குறீங்களா இது வந்து ஒரு பாட்டில் கடல் கூலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கடல் இல்லை போன வருஷம் ஐவி போனேன்ல எங்கே போனேன் கொச்சின் போனேன்ல அப்போ வந்து நூறுரூவாய்க்கு விற்றாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த வருஷம் கொச்சின் இந்த வருஷம் மைசூர் போனேன் மைசூர் போயிட்டு எங்கள் அம்மா ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லிட்டு மைசூர் போய்ட்டு என்ன வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா பா வாங்கிட்டு வந்தேன் நூறுரூவாய்க்கு என்ன வாங்குறதுன்னு தரலாங்களோ என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து மைசூர் போயிட்டு அங்கே வ்ளாக் எடுக்கலை மைசூர் பேலஸ்லாம் போனேன் பட் வ்ளாக் எடுக்கலை பார்ப்போம் அடுத்து வந்து வருங்காலத்தில் நிறையா வ்ளாக் நான் யூடியூப் சேனலில் விடமாட்டேன் விடமாட்டேன் பட் நான் வீடியோ போட மாட்டேங்கிறேனே எனக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரவும் மாட்டிக்குது யோசிப்பேன் டெய்லி டி இந்த கண்டென்ட் போடலாம் இந்த கண்டென்ட் போடலாம் இந்த கண்டென்ட் போடலாம் இந்த ஸ்பூனை வச்சு ஒரு கண்டென்ட் போடலாம் கீழே அந்த ஸ்பூனு இந்த டவல் வச்சு ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் ஆனால் போட மாட்டேன் ஸோ ஆச்சு போடுறேன் இந்த மாதிரி தடவை சொல்லிட்டேன் ஸோ பார்ப்போம் டாட்டா மக்களே இந்த வீடியோ எப்படியோ அரு ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கோடை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் என்ன கோட்னா எம்ஏஆர்ஜிஏஹெச்ஏஎம் மார்க்கம் மாரகம் இல்லை எம்ஏஆர்ஜிஹெச்ஏஎம் இங்கே ஏதோ புக்கில் எழுதியிருக்கு புக்கோட ஆத்தர் பேர் நினைக்கிறேன் மார்கம் ஓகேவா அந்த கோடை வந்து நீங்கள் கீழே சொன்னீங்கன்னா வருங்காலத்தில் என் சேனல் பெருசாகி மானிட்டைசேஷன் வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு நூறுரூவா தரேன் ஓகே நன்றி மகளே டாடா சிஎஸ்